ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, குஜராத்தில் இருக்கிற தலைநகரமான அஹமதாபாத்தில் தான் இருக்கோம். ஸோ இந்த இடத்த பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த இடம் வந்து நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர் ரூலிங் பண்ண இடம். இந்த இடத்துல இருந்தா அவர் வின் பண்ணி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கார். மற்ற விஷயம்லாம் நான் உங்களுக்கு போகும்போதே சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஊரில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது எப்படி, இந்த ஊர் குஜராத்திக்காரங்க காலில் அவங்களோட டிஃபனில் என்ன சாப்பிட்றாங்கன்னு வாங்க, நானும் போய் சாப்பிட போகிறேன். ஓகே, நான் இப்போ இந்த ஊரில் கம்மன் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, அதை தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்கா நாமே கம்மன் கம்மன் சொல்லியிருக்காரு. இந்த ஊரோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். வேற ஏதோ ஒன்று கூட கொடுத்துருக்காரு. ஒன் மோர் திங் கூட கொடுத்துருக்காரு, இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். அது இதுக்கு எப்படி இருக்குன்னா, கஞ்சி மாதிரி இருக்குது. வாயில் வச்சோடனே இது அப்படியே கரைஞ்சிருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன் உங்களோட இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நம்ம இட்லி இருக்குது பார்த்தீங்களா, மல்லி இட்லின்னு சொல்லுவாங்க. அந்த மல்லி இட்லியில் ஃபுல்லாக ஸ்வீட்லாம் போட்டு அது இன்னும் கொஞ்சம் அதோட டென்சிட்டியை கம்மி பண்ணி கொஞ்சம் மெத்து மெத்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்காரு, அதோட பேர் எனக்கு சரியாக தெரியல. இது டேஸ்ட்டும் இதோ வாழைக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது இதோட டேஸ்ட்டும். ஓகே, நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பாடை பற்றி சொல்லணுன்னா, அந்த ஊருக்காரங்க மார்னிங்கோட இதை டிஃபன்னாலும் அவங்க ரொம்ப விரும்பி இதை சாப்பிட்றாங்க. நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது இல்லாமல் நான் நிறைய டிஷ் உங்களுக்கு அதில் காட்டியிருந்தா, அது என்ன டிஷ் நீங்களே பார்த்துருக்கீங்க. கடலை மாவில் செஞ்சுட்டு ஒரு சில டிஷ்லாம் காட்டினாங்க, அதோட பேர் வந்து பாப்படின்றாங்க. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணல. நான் ட்ரை பண்ணது இது மட்டும் தான். பார்க்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. நான் இதை ட்ரை பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஊருக்கிட்ட போகலாம். ஓகே, நான் இப்போது வந்து பைக் ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறேன். இங்கே ஒரு பையாக்கிட்ட பேசியிருக்கேன், அவர் சொல்லியிருக்காங்க வாங்க நேரடியாக வாங்கன்னு. ஏன்னா இங்கே வீடியோ எடுக்கிறதே ரொம்ப டஃப்பாக இருக்குது. இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, யாரா இவன் மாதிரி பார்க்குறாங்களா இல்லை என்னான்னு தெரில, முறைச்ச மாதிரியே நம்மளை பார்க்குறாங்க இங்கே இருக்கிற ஜனங்கள். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் அதெல்லாம் கையெழுத்து போடணும், போடாமல் இந்த வண்டி கிடைக்காது. ஓகே காய்ஸ், நான் வண்டி வாங்கிட்டேன். இன்றைக்கி நான் வண்டி வாங்கினது பார்த்தேன்னா, இந்த வண்டி தான் புக் பண்ணியிருக்கேன். இந்த ஊரோட ரூல்ஸ் பற்றி என்ன சொல்ல வரேன்னு பாருங்களேன். இந்த ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லேயும் இருக்குது, எல்லா சிக்னல்ஸ்லேயும் சிசிடிவி கேமரா பொறுத்து வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த ஜிப்ரோ லைன் வரும் பார்த்தீங்களா, லைனுக்கு மேலே நின்னீங்கனாலும் உங்களுக்கு ஃபைன் தான் விழும். ஸோ எது வந்தால் லைனுக்கு முன்னாடி தான் நம்ம நிற்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக ஓட்டணும். வாங்க நம்ம டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இந்த ஊரில் ரோட்டில் மாடுங்க ரொம்ப நிறைய இருக்குது. சாய் ஓகே, இந்த ஊரோட டீ இது.
ஃபுல்லாக இஞ்சிலாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெறும் 5 ரூபாய் தாங்க இது. இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கில் நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, போட்டிங்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பார்க்குற இந்த இடம் அஹமதாபாத்லே ஃபேமஸான என்டர்டைன்மெண்டான பிளேஸ், காங்கரியா லேக். ஓகே காய்ஸ், நான் உள்ள வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்ததில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, என்னோட மைக்கும் ஸ்டாண்டும் இங்கே என்ட்ரன்ஸ்லே செக்யூரிட்டி எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல வீடியோ ஷூட் மாதிரி பண்ணுறதுக்கு அலோடு இல்லையா. ஸோ இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு நாய்ஸாக தான் இருக்கும் கொஞ்சம். என்ன பண்ணுறது, என்னால் ட்ரை பண்ண முடியல. ஆனால் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு நினச்சிங்க, நிறைய ஆலமரம் இருக்குங்க. நம்ம ஊரில் நான் ரொம்ப கம்மியாகவே பார்த்துருக்கேன், ஆனால் இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஆலமரம். எங்கே பார்த்தீங்கனாலும் ஆலமரம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு. மேலே போக சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க மேலே. நான் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி யாராவது வருவாங்க, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ரைடில் போகலான்னு பார்த்தா யாருமே வரல. இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். சிங்கிளாக போகிறதுக்கு எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இவங்க ரைட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் ரைட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோங்க, நீங்கள் ரைட் பண்ணலாம் அப்படின்றாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம் வேறு யாராவது கிடைக்கிறாங்களா. அப்படி யாருமே கிடைக்கலன்னா தனியாக தான் போகணும். ஓகே, இந்த ரைடில் உட்காந்துருக்க ரொம்பவே பயமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இங்க இருக்கு, பட் நான் எதுலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. உங்களுக்கு வீடியோ காட்டணும் தான் இந்த 2 ரைடு மட்டும் நான் புக் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த நார்த் இந்தியா சீரீஸில் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அன்டில் தென், பாய். கல்ச்சர் விலாகர் ஆர்ச்சே.